ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நம்ம எல்லோருக்குமே மீன் தொட்டி, அதில் நீந்துற கலர் கலரான மீன்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு கியூட்டான லெசனை நாம பார்க்க போறோம். இனி ஒவ்வொரு தடவை எர போடுறதுக்காக நீங்க மீன் தொட்டிக்கிட்ட போறப்பவும் உங்க மனசுக்கும் சேர்த்து எர போடுவீங்க பாருங்க. ஷார்க் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருமே அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு மீன் வகை. இந்த மீனை ஆசை ஆசையா வாங்கி தொட்டியில வச்சு நாம வளர்த்துருப்போம். ஆனா என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா, கடல்ல மட்டும் ஷார்க் ரொம்ப பெருசா இருக்கு, படங்கள்ல கூட ரொம்ப பிரம்மாண்டமா காட்டுறாங்க, ஆனா நம்ம வீட்டு தொட்டியில வளர்ற ஷார்க் மட்டும் குட்டியா இருக்குன்னு? ஷார்க் அதோட இருப்பிடத்தை பொறுத்துதான் அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல தான் வளருமா. தொட்டியில வச்சிருந்தா 8 inches வரைக்கும் வளர்ற அதே ஷார்க் தான் கடல்ல போட்டா 8 feet வரைக்கும் வளருது. ஷார்க் ஒண்ணுதான், ஆனா அது இருக்கிற அட்மாஸ்பியர் தான் அதோட வளர்ச்சியை தீர்மானிக்குது. சாதாரணமா ஒரு ஷார்க்குக்கே அப்படின்னா சாதிக்க பிறந்த நமக்கு நம்மளோட அட்மாஸ்பியர் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இவெண்ட்ஸ், ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ்னு ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறது வீக் மைண்ட்ஸா, ஆவரேஜ் மைண்ட்ஸா, இல்ல ஸ்ட்ராங் மைண்ட்ஸான்னு நாம கவனிக்கணும். முதல் கட்டமா நம்மளை சுத்தி இருக்கிற வீக் அண்ட் ஆவரேஜ் மைண்ட்ஸை ஸ்ட்ராங் மைண்ட்ஸால ரீப்ளேஸ் பண்ணணும். That itself would create a humongous change in our lives. Because நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சரியா இல்லாமல் இருந்து நாம் மட்டும் முன்னேறணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனமானது. நாம் நிறைய சொல்லலாம், நம்ம மனசில் தான் எல்லாம் இருக்குது, நம்ம மனசு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருந்தால் போதும்னு. ஆனால் நம்ம மனசை பீஸோடு வச்சுக்கிறது என்னமோ நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த நிம்மதி தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிறது நம்ம கையில் இல்லை, நம்மளோட அட்மாஸ்பியர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறது 100% நம்ம கையில் இருக்கு. சுற்றி என்ன நடக்குது, யார் யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு முதல்ல கவனிங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு ஒரு அழகான பழமொழி ஒன்று இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மன நிம்மதிக்கும் வளர்ச்சிக்கும் ஃபேவரபிளான சுற்றுப்புறத்தை உருவாக்குங்க. மீதி எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களை சுற்றி உள்ளவங்களே பார்த்துக்குவாங்க. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போமே, என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சு இப்போ 1,50,000 சம்பாதிக்கிறேன், என் கசின் கொடுத்த ஐடியாவால் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன்னு. அப்படி ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியர் ஃபர்ஸ்ட், த அட்மாஸ்பியர் வில் ஃபிக்ஸ் த ரெஸ்ட். உன் வாழ்க்கை உன் கையில்.